நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கடைக்கான ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரிசல்ட் அதிரடியாக இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டில் யார் யார் செலக்டடு, யார் யார் நேம் வந்திருக்கு, யார் யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, ஸோ உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பீரோ கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பியூரோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டோட கோஆபரேட்டிவ் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜில் ஃபஸ்ட்டில் இருக்கும். அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்யர்மெண்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு ஒன்று பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஒன்று ஓப்பன் ஆகுங்க. இப்போ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டோடதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டான PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த PDFல பாருங்கள் டைரக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நேம் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரொவின்ஷியலி செலக்டட் ஃபார் த சேல்ஸ் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இதை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொவின்ஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். ஸோ அதிலே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யார் யார் செலக்டட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணாவதாக சதாம் உசேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து வித் ஹெல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ஹெல்ட் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த செலக்டட் லிஸ்ட்டிலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த அவங்கள வந்து அவங்க செலக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த டிஸ்ட்ரிக்டில் 118 பேருக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் யார் செலக்டடு, யார் யார் வித்து ஹெல்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வித்து ஹெல்டு டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவின்ஷியலாக செலக்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அட்டன் பண்ணலை இல்லை வேலை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வித்து ஹெல்டில் இருக்கவங்களை தூக்கி உள்ளே போட்டு அவங்கள செலக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இது ஒரு ப்ரொஃபஷனலி செலக்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் போலியாக இருந்துச்சு இல்லை அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களை எப்போ வேணால் ரிஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க, எந்த டாக்குமெண்ட்டையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை தவிர இந்த ரிசல்ட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இடத்துல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் மாவட்டம் எதுன்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாவட்டத்துக்கான லிங்க்கை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணி கூட உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதை தவிர ரிசல்ட்டை பற்றி வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.